ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கே சினிமா கிளப். இனி நம்ம வந்துட்டு டென்சல் வாஷிங்டன் நடிச்சு வெளிவந்திருக்கிற த ஈக்குவலைசர் 3 படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுவும் தமிழ்ல பார்க்க போறோம். இந்த படம் வந்துட்டு ஒரு சீக்வல்னு சொல்லலாம். இதோட பார்ட் 1 த ஈக்குவலைசர் வந்து 2014 ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது வந்து இதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், இது ஒரு பிளாக் பஸ்டர் ஆக்ஷன் மூவி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட் வேர்ல்ட் வைட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா பார்ட் 2018 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நவ் பார்ட் 3 2023. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டுக்குமே வந்து அவங்க ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்துட்டு கேப் எடுத்து இருக்காங்க. இப்போ 23 படம் வந்து நேத்து ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த படத்துல வந்துட்டு டென்சல் வாஷிங்டன் வந்து ஒரு மெயின் லீட் ரோல் வந்து பண்ணிருக்காரு. இந்த படத்தை வந்து ஆண்டனி ஃபுக்கு அவர் தான் வந்துட்டு 3 பார்ட்டுமே வந்துட்டு டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பாத்துடலாம். சோ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாரு, வந்து ஒரு ட்ரக் மாஃபியா பண்ற அந்த கேங்கை வந்துட்டு ஸ்டார்டிங்ல போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அவங்களை வந்துட்டு கொலை பண்ணிடுறாரு. எல்லாரையுமே வந்து இது பண்ணிட்டு வந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது அவருக்கு வந்து ஒரு கன் ஷாட் பட்டுருது. அவரு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு அவரு வந்து ஒரு அன்கான்சியஸ் நிலைமையில இருக்கும்போது அங்க இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து அவரை காப்பாத்துறாரு. காப்பாத்தி அவங்க வீட்டிலேயே வந்து தங்க வச்சுக்கிறாரு. தங்க வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இத்தாலியில இருக்கிற ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் வந்துட்டு அவர் வந்து இருக்கிறாரு. அந்த ஊரோட கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஊர்ல வந்து அவர் மிங்கல் ஆகிறாரு. அவர் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோடையும் வந்துட்டு பழகிறாரு. பழகிட்டு வந்துட்டு அந்த ஊர் வந்து நாளடைவில் அவருக்கு வந்து பிடிச்சி போயிடுது. பட் ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெயின் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல வந்து ஒரு கேங்ஸ்டர் இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு கைண்ட் ஆஃப் ட்ரக் மாஃபியா, எல்லாருக்கிட்டுமே வந்துட்டு காசை வந்துட்டு வசூல் பண்றது, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் எல்லாமே வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து ரொம்பவே தொந்தரவா இருக்கு. இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு அது வந்து பொறுத்துக்க முடியாம வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு இந்த மக்களை வந்து அவங்க கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்ற ஒரு இதுவை வந்துட்டு இறங்குறாரு. அவர் காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதாங்க வந்து படத்தோட கதை. சோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்துருவோம். பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் நம்ம ஹீரோ டென்சல் வாஷிங்டன் அவர் தாங்க வந்து இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட். இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா வந்துட்டு இந்த படம் வந்து இப்போ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங்ல போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர் வந்து யூஎஸ்ல வந்துட்டு தளபதி 68 டெஸ்ட் ஷூட்காக வந்து வெங்கட் பிரபுவோட அந்த டீமோட வந்து போயிருக்காரு. ஸோ அங்க போயிட்டு வந்து வெங்கட் பிரபு வந்துட்டு அந்த ஒரு தளபதி விஜய் வந்து அந்த படத்தை வந்து பார்க்கும்போது வந்துட்டு அதை அவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேப்சர் பண்ணி வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காரு. ஸோ தளபதிக்கே வந்து இவர் தான் வந்து ஃபேவரட் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே அவரோட படத்தெல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு படம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வந்து ஒரு இது வைரல் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த படத்தை வந்து புக் பண்ணி பாருங்க. ஏன் வந்து தளபதி இவ்வளோ பெரிய ஆக்ஷன் ஹீரோவா இருக்காருன்னு மேபி இவரை பார்த்து இன்ஸ்பைர் பண்ணி கூட இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு நம்ம படத்தோட ஹீரோ. படத்தோட ஹீரோ தொடர்ந்து வந்து படத்தில் நடிச்சிருக்கிற சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருமே வந்துட்டு சூப்பராகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை வந்துட்டு நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம்னா எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு அவங்களோட டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதே விதத்தில் இந்த படத்தோட டெக்னிக்கல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், படத்தோட மியூசிக் பிஜிஎம் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சிஜி ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் நம்ம எந்த ஒரு குறையுமே வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அது வந்து படத்தை வந்து தூக்கி நிற்க வைக்குதுன்னு சொல்லலாம். படத்தில் வந்துட்டு ஃப்ளாஸ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்துட்டு இருக்கு. படத்தோட ஆஃப் வந்து ரொம்பவே வந்து அங்கங்கே வந்து லேக் ஆகிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு நிறைய இடத்துல வந்து லென்தி டைலாக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி வந்துட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து அது செட் ஆகுமா அப்படின்னு வந்து என்னால் வந்து ஷுரா சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்து படத்தில் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் கூட நிறையவே இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து கே சினிமா கிளப் கொடுக்குற ரேட்டிங் ஓவராலாக வந்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஆக்ஷன் படம். அலாங் வித் ஆக்ஷன் வந்து படத்தில் வந்துட்டு ஒரு சென்டிமெண்ட் சீன்லேருந்து எல்லாமே இருக்கு. படத்தோட ஹீரோ நான் இந்து சொல்ல மறந்தே மறந்துட்டேன். இவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மட்டும் இல்லை, இவர் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட. இவர் வந்து எமோஷனல் சீன் ஆகட்டும், அவர் வந்து ஹியூமர் சென்ஸ் நல்லாவே இருக்கு, காமெடி பண்றாரு, எல்லாமே பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஓவராலாக வந்து ஒரு ஒர்த் டு வாட்சான ஒரு படமாக தான் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் வந்துட்டு இந்த படத்தை வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த படத்துக்கு வந்து கே சினிமா கிளப் கொடுக்குற ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 to 4 கொடுப்பேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவியூடன் சந்திக்கும் முறை அன்றைய தரம். பை ஃப்ரம் கே சினிமா கிளப்.